வெளியவும் பரவ ஆரம்பிக்குது. 2022-2023 வருஷம் கிளேடு 2 இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது வெஸ்ட்
ஆப்பிரிக்கன் கிளேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு வேரியன்ட் இந்த உலகம் ஃபுல்லா இருக்கிற 100க்கும் மேற்பட்ட கண்ட்ரில அவுட் பிரேக் ஆகுது. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகம் ஃபுல்லா கிட்டத்தட்ட 100,000 மேற்பட்ட மக்கள் இந்த கிளேட் 2 வேரியன்டால பாதிக்கப்படுறாங்க. அப்படி பாதிக்கப்பட்ட அந்த மக்கள்ல கிட்டத்தட்ட 200 பேர் இறந்தும் போயிடறாங்க. ஆனா என்னதான் 200 பேர் இறந்து போனாலும் இந்த கிளேட் 2 வேரியன்ட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான வைரஸ் அப்படின்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. இது கொஞ்சம் வீக்கான வைரஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ அதனாலே இந்த ஒரு அவுட் பிரேக் பாத்தீங்கன்னா அப்பயே கண்ட்ரோல் பண்ணப்பட்டது. ஆனா என்னதான் அப்ப கண்ட்ரோல் பண்ணப்பட்டாலும் இப்ப பரவுற இந்த எம்பாக்ஸ் வேரியன்ட் இருக்கு பாத்தீங்களா, அது கிளேட் 2 மாதிரி வீக்கான வேரியன்ட் அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது, இது ஸ்ட்ராங்கான வேரியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், நம்ம பார்த்த எம்பாக்ஸ் வைரஸ்ல ஃபர்ஸ்ட் கிளேட் இருக்கு பாத்தீங்களா, அதாவது காம்போ பேசின் கிளேட் இருக்கு பாத்தீங்களா, அது சிவியரா சிம்டம்ஸ் வெளிப்படுத்தும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் இல்லையா. சோ சிவியரான சிம்டம் வெளிப்படுத்தினாலே டெத் ரேட்டும் கண்டிப்பா அதிகமா தானே இருக்கும். எஸ் அப்படிதான் பாத்தீங்கன்னா, இந்த காம்போ பேசின் கிளேட் வெஸ்ட் ஆப்பிரிக்கன் கிளேடோட ஒப்பிடும் போது அளவுக்கு அதிகமான டெத் ஏற்படுத்தி இருக்கு. ஆனா என்னத்தான் டெத் அளவுக்கு அதிகமா ஏற்படுத்தினாலும் இதோட பரவும் தன்மை இருக்கு பாத்தீங்களா, அது அந்த அளவுக்கு சிவியர் இல்லாம ரொம்ப ஸ்லோவா தான் பரவவே செஞ்சிருக்கு அன்டில் 2024 வரைக்கும். எஸ் அது வரைக்கும் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோக்குள்ள மட்டுமே பரவிட்டு இருந்த இந்த ஒரு வேரியன்ட் பாத்தீங்கன்னா மியூட்டேஷன் அடைஞ்சு பயங்கர வேகமா பரவ ஆரம்பிக்குது. அதனாலேயே இதுக்கு கிளேட் 1B அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வைக்கிறாங்க. சோ இப்படி மியூட்டேஷன் அடைஞ்ச இந்த ஒரு கிளேட் 1B பாத்தீங்கன்னா பயங்கர வேகமாவும் பரவும், அளவுக்கு அதிகமான சிம்டம்ஸையும் வெளிப்படுத்தும், அதே நேரத்தில் டெத்தையும் அளவுக்கு அதிகமா கிரியேட் பண்ணும். சோ அதனாலதான் இந்த ஒரு வருஷம் பரவிட்டு இருக்க இந்த எம்பாக்ஸ் கிளேட் 1B வேரியன்ட்டை பார்த்து இந்த உலகமே பயந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் மட்டுமே இந்த வேரியன்ட் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்க 12 மேற்பட்ட நாடுகள்ல பரவி இருக்கு. கிட்டத்தட்ட 14,000 பேரை இது பாதிக்கவும் வச்சிருக்கு, அதுல 457 பேர் இறந்தும் போயிருக்காங்க. இந்த ஒரு ரிப்போர்ட் தான் இப்ப ஒரு மெயின் இஷ்யூவாவே இருக்கு. ஏன்னா 14,000 பேர்ல 457 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னா இதோட ஃபேட்டாலிட்டி ரேட் ரொம்ப அதிகம் இல்லையா. சோ அதனாலதான் இப்ப உலக நாடுகள் எல்லாமே அலர்ட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி உலக நாடுகள் எல்லாமே அலர்ட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலயே எதை டெட்லியஸ்டான வைரஸ் சொல்லுவோம், COVID-19 வைரஸ் தானே சொல்லுவோம். ஏன்னா அதுதான் இந்த உலக நாடுகள் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட 2 வருஷமா முடக்கி போட்டுச்சு இல்லையா. அந்த வைரஸை இவ்வளவு கொடூரமா இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி அதை விட கிட்டத்தட்ட 7 மடங்கு கொடூரமான ஒரு வைரஸ் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், நம்மளால தாக்கு பிடிக்கவே முடியாது இல்லையா. அப்படிப்பட்ட வைரஸ் தான் இந்த எம்பாக்ஸ் கிளேட் 1B வேரியன்ட்னு சொல்றாங்க. சரி, உலகம் ஃபுல்லா பரவானது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்தியாவுக்கு இதுக்கு முன்னாடி இந்த எம்பாக்ஸ் வைரஸ் பரவிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் பரவிருக்கு. லாஸ்ட் 2022 வருஷம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேரளால ஒரு 22 வயது ஆணுக்கு இந்த எம்பாக்ஸ் வைரஸ் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஒன்ஸ் அவருக்கு கண்டுபிடிக்கப்பட்ட உடனே அதே கேரளால கிட்டத்தட்ட 25 பேருக்கு இந்த எம்பாக்ஸ் வைரஸ் பரவிருக்கு அப்படின்றதும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதுல இருக்கிற கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 22 வயது ஆண் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இந்த எம்பாக்ஸ் வைரஸ்னால பாதிக்கப்பட்டு இறந்தும் போயிடறாரு. சரி, கேரளால இருக்கிற இவருக்கு அப்புறம் இந்த எம்பாக்ஸ் வைரஸ் பரவச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இவர் 2022 வருஷம் தான் பாத்தீங்கன்னா யூஏஇல ஒர்க் பண்ணிட்டு கேரளாக்கு ரிட்டர்ன் ஆயிருக்காரு. அப்படி ரிட்டர்ன் ஆன அவருக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த எம்பாக்ஸ் வைரஸ் இருந்திருக்கு. சோ தட் மீன்ஸ் அவர் யூஏஇல இருந்து ஒர்க் பண்ணிட்டு வர்றப்பதான் பாத்தீங்கன்னா இந்த எம்பாக்ஸ் வைரஸ் அஃபெக்ட் ஆகி வந்திருக்காரு. அதுலயும் இவர் அஃபெக்ட் பண்ண அந்த எம்பாக்ஸ் வேரியன்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளேட் 2 வேரியன்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிளேட் 2B வேரியன்ட் தான் அவர் அஃபெக்ட் பண்ணிருக்கு. இந்த ஒரு இடத்துல தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் கிரியேட் ஆகும். ஏன்னா இந்த கிளேட் 2 வேரியன்ட் பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஆப்பிரிக்கன் கண்ட்ரில மட்டும்தான் சுத்திட்டே தெரியும். அப்படி இருக்கிற இந்த ஒரு வேரியன்ட் எப்படி யூஏஇக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் கிரியேட் ஆகலாம். இதற்கான ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணி பாக்குறப்பதான் இந்த 22 வயது கேரளாமன் யூஏஇல ஒர்க் பண்ணாரு பாத்தீங்கன்னா, அப்படி ஒர்க் பண்றப்ப இவர் கூட ஒர்க் பண்ண ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா காரரா இருந்திருக்காரு. அந்த ஒரு ஆப்பிரிக்கா காரர் தான் பாத்தீங்கன்னா இந்த கிளேட் 2B வேரியன்ட் ஆப்பிரிக்கால இருந்து யூஏஇக்கு கொண்டு வந்திருக்காரு. அவர் கொண்டு வந்த இந்த ஒரு வேரியன்ட் இந்த 22 வயது கேரளாமனால இந்தியாக்கும் பரவச்சு. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயமே பாத்தீங்கன்னா கிளேட் 2 பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய ஸ்ட்ராங்கான வைரஸ் எல்லாம் கிடையாது, கொஞ்சம் வீக்கான வைரஸ் தான். அப்படிப்பட்ட இந்த கிளேட் 2 அவ்வளவு சிவியரா பாஸ்டா பரவச்சு அப்படின்னா இப்ப பரவ இந்த கிளேட் 1B எவ்வளவு ஸ்ட்ராங்கா பாஸ்டா பரவும் அப்படின்றத நீங்களே மதிப்பு பண்ணிக்கங்க. இப்படிதான் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்தியாக்குள்ள எம்பாக்ஸ் வைரஸ் பரவி இருந்திருக்கு. ஆனா இந்த வருஷம் பரவற கிளேட் 1B வேரியன்ட் இருக்கு பாத்தீங்களா, அது எப்படி எப்படிலாம் ஹியூமனுக்குள்ள பரவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த கிளேட் 1B வேரியன்ட்ல பாதிக்கப்பட்டவர் கூட க்ளோஸர் பிசிக்கல் ரிலேஷன் வச்சாங்க அப்படின்னா அது ஈஸியா பரவதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த வேரியன்ட்ல பாதிக்கப்பட்டவரை போய் தொடுறது, அவரை கட்டி பிடிக்கிறது, கை கொடுக்கிறது, இல்லாட்டா கிஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னா அது பரவதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் இந்த ஒரு வேரியன்ட்ல பாதிக்கப்பட்டவர் கூட செக்ஸ் வச்சாலும் இது பயங்கர பாஸ்டா பரவும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வேரியன்ட்ல பாதிக்கப்பட்டவர் யூஸ் பண்ற எந்த ஒரு பொருளையும் நம்ம தொடக்கூடாது அப்படின்னு கூட சொல்றாங்க. தெளிவா சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு வேரியன்ட்ல பாதிக்கப்பட்டவர் யூஸ் பண்ற துணி, அவர் யூஸ் பண்ற பெட், அவர் யூஸ் பண்ற டேபிள், அவர் யூஸ் பண்ற சேர், அது இதுன்னு சொல்லிட்டு அவர் யூஸ் பண்ற எதையுமே நம்ம தொடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதை தொடர்றது மூலமா கூட நம்மளுக்கு பரவும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் மேல இந்த வேரியன்ட்ல பாதிக்கப்பட்டவரோட உடம்புல இருக்கிற அந்த கொப்பளங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கொப்பளத்தை போய் நான் தொட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க போய் தொட்டு பார்த்தாலும் இது உங்களுக்கு பரவிடும். அதே நேரத்துல இந்த ஒரு வேரியன்ட்ல பாதிக்கப்பட்டவரோட உடம்புல இருந்து வர்ற பாடி ஃப்ளூயிட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது உங்க மேல பட்டாலும் அது பரவறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. பாடி ஃப்ளூயிட்ஸ்னா அவர் தும்புறப்ப வர துளியா இருந்தாலும் சரி, இல்லாட்டா இருமுறப்ப வர துளியா இருந்தாலும் சரி, இல்லாட்டா அவர் மேல இருக்கிற பாடி ஃப்ளூயிட்ஸ் வேற எதுவா இருந்தாலும் அது உங்க மேல பட்டா பரவறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் மேல இந்த வேரியன்ட் வைரஸ் பாத்தீங்கன்னா லோ இம்யூனிட்டி கண்டிஷன்ஸ், அதே நேரத்தில் டார்க்கான பிளேசஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பிளேசஸ்ல சில நாட்கள் வரைக்கும் கூட உயிர்
வருமா. ஸோ அந்த மாதிரியான பிளேசஸ்ல இந்த வேரியண்டான பாதிக்கப்பட்டவர் டிராவல் பண்ணியிருந்தாலும் இல்லாட்டா உட்காந்துட்டு போயிருந்தாலும் அவர் உட்கார்ந்த இடத்துல இல்லாட்டா அவர் டிராவல் பண்ண இடத்துல போயிட்டு நம்ம போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா அது ஈஸியா நம்மளுக்கு பரவதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதை தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு வைரஸ்னால பாதிக்கப்பட்ட ஒரு டிராவல் பண்ண பஸ்ஸா இருந்தாலும் இல்லாட்டா ட்ரெயினா இருந்தாலும் அவர் யூஸ் பண்ண சீட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு சீட்டை நம்ம தெரியாம போய் யூஸ் பண்ணாலும் அது நம்மளுக்கு பரவதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் முக்கியமா அந்த கிளேர் ஒன் பி வேரியன்ட் பாத்தீங்கன்னா குரூடான அதாவது அளவுக்கு அதிகமா கூட்டம் இருக்கிற அன்சானிட்டரி அதாவது சுத்தமில்லாத கண்டிஷன்ஸ்ல அளவுக்கு அதிகமா வாஸ்டாவே பரவும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான பிளேசஸ் எல்லாம் இந்தியாவில எக்கச்சக்கமா இருக்கு இல்லையா, சோ அப்படிப்பட்ட பிளேசஸ்ல இது பயங்கர ஃபாஸ்டாவே பரவும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி பரவுற எம்பாக்ஸ் கிளேர் ஒன் பி வேரியன்ட் நம்ம பாடிக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா மூன்று ஸ்டேஜஸ்ல சிம்டம்ஸ் வெளிப்படுத்தும். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் இன்குபேஷன் பீரியட். இந்த இன்குபேஷன் பீரியட்ன்றது வேற எதுவும் கிடையாது, இந்த வைரஸ் உங்க பாடிக்குள்ள போனதுக்கு அப்புறம் அது உங்க பாடிக்கு ஏத்தாப்புல அடாப்ட் ஆகி மல்டிப்ளை ஆகுற வரைக்கும் சைலண்டா தான் இருக்கும். அது எவ்வளவு நாள் சைலண்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல இருந்து ரெண்டு வாரம் வரைக்கும் சைலண்டா தான் இருக்கும். அந்த ரெண்டு வாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க பாடியால எந்த ஒரு சிம்டம்ஸையும் ஃபீல் பண்ண முடியாது, அதாவது எந்த ஒரு அறிகுறியையும் உங்களால ஃபீல் பண்ண முடியாது. ஏன், உங்க உடம்புக்குள்ள இந்த எம்பாக்ஸ் வைரஸ் இருக்கு அப்படின்றது தெரியாமையே தான் நீங்க சுத்திட்டு இருப்பீங்க. அதுக்கடுத்த ஸ்டேஜ் தான் ப்ரோட்ரோம் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லியான அறிகுறிகள் எல்லாம் தென்பட ஆரம்பிக்கும். அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா சளி, இருமல், காய்ச்சல், ரொம்ப அலுப்பா ஃபீல் பண்றது, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றது, தொண்டையில வீக்கம், தலைவலி மாதிரியான சில சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் தாண்டி இந்த ஸ்டேஜ்ல இருக்க முக்கியமான சிம்டம் அப்படின்னா பதவளை கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதாவது நம்ம கால ஒரு புண்ணு இருந்துச்சு அப்படின்னா நம்ம காலும் இடுப்பும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு வலி கிரியேட் ஆகும் பாத்தீங்களா, அதை நெறி கட்டிருக்கலன்னா பதவளை கட்டிருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த ஒரு சிம்டம் இந்த ஸ்டேஜ்ல முக்கியமான சிம்டம்னு சொல்றாங்க. இத மெடிக்கல் டேர்ம்ல லிம்ப் அடினோபதினு சொல்லுவாங்க. சோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சா இது எம்பாக்ஸ் வைரஸோட செகண்ட் ஸ்டேஜ் அர்த்தம். முக்கியமா இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல பதவளை கட்டுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அது எங்க கட்டுன்னு பாத்தீங்கன்னா இந்த தொண்டை இருக்கு பாத்தீங்களா அதுக்கு பக்கத்துல இருக்க ஏரியாஸ்ல தான் பதவளை கட்டும். சோ இந்த செகண்ட் ஸ்டேஜ் சிம்டம்ஸ் வந்தோனே நம்ம யோசிக்காம டாக்டர் போய் பார்த்தறணும். சப்போஸ் இந்த செகண்ட் ஸ்டேஜ் பெருசா கண்டுக்கறாம டாக்டர் கிட்ட போகாம வீட்லயே இருந்துட்டோம் அப்படின்னா தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிம்டம்ஸ் வெளியே தெரிய ஆரம்பிக்கும், அதாவது ரேசிங் ஸ்டேஜ் தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ்ல அஃபெக்ட் ஆன ஒரு பாடி ஃபுல்லா வைரஸ் பயங்கரமா பரவி ஆக்டிவா செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்படி செயல்பட ஆரம்பிச்சோனே அது பண்ற முதல் வேலையே ஸ்கின்ல இருக்க எபிதீலியல் செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதை டேமேஜ் பண்ணி ஃபிளாட் ட்ரை லீசியன்ஸ் ஏற்படுத்தும், அதாவது தோல்ல சின்ன சின்ன ரெட் டாட்ஸ் கிரியேட் பண்ணும், இதுக்கு பேர் மேக்யூல்ஸ். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொப்புளமா மாறும், அதுக்கு பேர் பேப்யூல்ஸ். அதுக்கப்புறம் அந்த கொப்புளத்துல நீர் கோர்த்து வெசைக்கிள்ஸ் மாறும். அடுத்து ஃபைனலா பாத்தீங்கன்னா அந்த நீர் கோர்த்த கொப்புளம் சலம் பிடிச்சு பஸ்டியூல்ஸாவும் மாறும். இப்படி மாற இந்த ஒரு ஸ்டேஜ்ல பாதிக்கப்பட்டவருக்கு வலி பயங்கரமா ஏற்படும், அந்த வலி அவரால் பொறுத்துக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா எம்பாக்ஸ் வைரஸ் உடம்புக்குள்ள வந்துருச்சுனா இந்த மூணு ஸ்டேஜஸ்ல சிம்டம்ஸ் வெளிப்படுத்தும். இந்த தேர்ட் ஸ்டேஜ்க்கு அப்புறமும் பாதிக்கப்பட்டவர் டாக்டர் போய் பார்க்காம வீட்லயே இருந்தார் அப்படின்னா அதுவே அவருக்கு சிவியரான காம்ப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணி அவரை டெத்துக்கு கொண்டு போறது கூட வாய்ப்புகள் அதிகம். சோ இப்படி பயங்கரமா பரவுற இந்த எம்பாக்ஸ் வைரஸ் நம்ம நாட்டுக்குள்ள வரவிடாம தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு எக்கச்சக்கமான முயற்சிகள் எடுப்பாங்க. சப்போஸ் அவங்க முயற்சிகளை தாண்டி நம்ம நாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு வைரஸ் நம்மளுக்குள்ள பரவாம இருக்கிறதுக்கு நம்ம சில விஷயங்களை பிரிகாஷனா எடுத்தாகணும். அதுல முக்கியமான விஷயமே பர்சனல் ஹைஜீன் அப்படின்னு தான் சொல்லியானோம். ரொம்ப க்ரோடடான பிளேசஸ்க்கு நம்ம மேக்ஸிமம் போகாம இருக்குது. சப்போஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம்னால அவாய்ட் பண்ணவே முடியாது, நான் அந்த பிளேஸ்க்கு போய் தான் அப்படின்ற சுச்சுவேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆச்சு அப்படின்னா அந்த பிளேஸ்க்கு போறப்ப மேக்ஸிமம் மாஸ்க் போட்டு போறது, அப்படி மாஸ்க் போட்டு போனாலும் அங்க இருக்கிற யார் கூடயுமே பிசிக்கல் கான்டாக்ட் இல்லாம மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணிக்கிறது, அதாவது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது, யாருமே தொடாம மேக்ஸிமம் பேச ட்ரை பண்றது. சப்போஸ் நம்ம வீட்டுல இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் இந்த ஒரு வேரியண்டால பாதிக்கப்பட்டுட்டார் அப்படின்னா அவர் கூட நம்ம பிசிக்கல் கான்டாக்ட்ல இல்லாம இருக்குது. அண்ட் அந்த பாதிக்கப்பட்ட நபர் நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு ரூம்ல ஐசோலேட் பண்ணி வைக்கிறது, அண்ட் அவர் யூஸ் பண்ண எந்த ஒரு பொருளையும் நம்ம தொடாம மெயின்டைன் பண்ணிக்கிறது. சப்போஸ் அந்த ஒரு பொருளை நம்ம தொட்டே ஆகணுன்ற சிச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அவர் யூஸ் பண்ண அந்த ஒரு பொருளை கம்ப்ளீட்டா சானிடைஸ் பண்ணி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்றது. அண்ட் அந்த வீட்டுல இருக்கிற பாதிக்கப்பட்ட நபர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆகி அவரோட உடம்புல இருக்கிற புண்ணு எல்லாமே பக்கா மாதிரி கம்ப்ளீட்டா கீழே விழுந்து நியூ ஸ்கின் அதாவது புதிய தோல் வந்ததுக்கு அப்புறம் தான் அவரை போய் தொடருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பர்சனல் ஹைஜீன் எல்லாத்தையும் நம்ம பக்காவா மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் இந்த ஒரு கொடூரமான எம்பாக்ஸ் வைரஸ் இருந்து நம்மளால ப்ரொடெக்டிவா இருக்க முடியும். அதுலயும் முக்கியமா டாக்டர் என்ன ஒரு விஷயத்தை சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு வைரஸ்ல பாதிக்கப்பட்ட அந்த ஒரு நபர் உங்க பார்ட்னரா இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த ஒரு வைரஸ்ல இருந்து ரெக்கவர் ஆகி வெளியே நல்லபடியா வந்தாலுமே அவங்க ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமும் 3 மாசம் வரைக்கும் அவங்க கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சஜஸ்ட் பண்றாங்க. ஏன்டா சொல்றீங்க, அப்ப இது இவ்வளவு கொடூரமான வைரஸ் ஆடா இதுக்கு இன்னும் வேக்சின் கண்டுபிடிக்கலடா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு வேக்சின் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த வேக்சின்ஸ்க்கு பேரு MVA-BN அண்ட் ACAM-2000. இந்த வேக்சினுக்கு பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம், யூரோப்பியன் யூனியன், சுவிட்சர்லாந்து, கனடா எல்லாம் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஆனா என்னதான் அப்ரூவல் கொடுத்தாலும் இந்த வேக்சினை இன்னமும் பல்காலம் தயாரிக்க ஆரம்பிக்கல. இருந்தாலும் அதை தயாரிக்கிறதுக்கு இன்னமும் டைம் ஆகலாம். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம செல்ஃப் டிசிப்ளினா நம்மளை நம்மளே பாதுகாத்துக்கிறது ரொம்பவே நல்லது இல்லையா. சோ முடிஞ்ச அளவுக்கு பிரிகாஷனா இருக்கும், இந்த நோயை வரவிடாம தடுப்போம். அதே நேரத்துல இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு அவேர்னஸோட இருப்பாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோல இருந்து எம்பாக்ஸ் பத்தின பல விஷயங்களை புதுசா தெரிஞ்சுப்பேன் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் போகும்போது மறக்காம மிச் மெசேஜ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.